பொண்டாட்டி கிட்ட வரதட்சணை வாங்குற ஆண்கள் மனசு பிச்சன்னா மாப்பிள வீடு நல்ல டாக்டரா இருக்கணும், வக்கீலா இருக்கணும், இன்ஜினியரா இருக்கணும், கார் வைக்கணும், பங்களா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொண்ணுங்க மனசு எச்சதாங்க. இதுல இந்த ஆன்லைன் பத்தி சொன்னார்ல, ஆமா உண்மையில ஆன்லைன் இல்லாம இன்னைக்கு உலகமே இல்ல அப்படிதானே? கண்டிப்பா ஆன்லைன் இல்லாம இன்னைக்கு உலகமே இல்ல. ஆனா அந்த ஆன்லைன்ல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் ஒரு சின்ன பென் டிரைவ் போட்டு நாங்க உருட்டி வந்துருவோமே. அப்புறம் ஆன்லைன் இருந்தா என்ன இல்லன்னா கை தட்டு கக்கா ஜோரா. நான் கூட சித்ராக்கா எல்லா பென் டிரைவ்ல ஸ்டோர் இருக்கு. ஸ்டோர் ஸ்டோர் அண்ணா நான் உண்மையிலே நான் கூட சித்ராக்கா ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். சும்மா பத்து புரோட்டா திங்க குடிக்க வந்திருக்கோம் நினைச்சேன். ஆனா பளிச்சு பென்ட்ரைவ் பாண்ட புடிச்சிச்சு பாத்தீங்களா? அதான் விவரமான பிள்ளைங்கிறது. இப்ப இன்னைக்கு ஆனா என்னுடைய ஆண்கள் தாங்க என்னைக்குமே ஹீரோ. ஏன் தெரியுமா? பெண்கள் சார்பாக பேசினாலும் அந்த ஊதா சட்டை எப்படி கைத்தட்ட குடுக்குறாரு பாத்தியா? அதுதான் ஆண்களுடைய மனசே வெள்ளந்தியான மனசு. ஆனா இப்ப கை தட்டிட்டாரு, வீட்டுல போய் பொண்ணாடி அடி வாங்குறது நானே தான் தெரியும். கிடையாது என்னுடைய தாய் பத்ரகாளி அம்மன் உட்கார்ந்திருக்காங்க. என்ன நீங்க ஆண் சிங்கம்னு கேக்குறீங்க? என்ன பட்டு முண்டனைக்கு சூடு பிடிக்குது ஆத்தாடி? சேவலுக்கு தாங்க கொண்டு இருக்கு, கோழி கொண்டு இருக்காங்க. ஐயோ சேவலுக்கு தாங்க கொண்டு இருக்கு கோழி. ஒரு அனிமல் இல்லாம சேவலுக்கு கொண்டு இருக்கு. இருக்கட்டும். சேவலை எதிர்த்த கோழி எங்கு ஜெயிச்சது இல்லடி தோழி. சேவலை எதிர்த்த கோழி எங்கு ஜெயிச்சது இல்லடி தோழி. முட்டையிடுறது பிட்டைகளா முட்டுவது பட்டாளத்து பொண்ணுகளின் லட்சணத்தை கண்டா பயப்படாம மஞ்சள் தாலி கட்டுறவே உண்டா. பொண்ண போட பத்து பேர பத்த வண்டி எங்கிட்ட மோதாதே ஒரு இது எவ்வளவு? ஒரு 2000 இருக்கும் நினைக்கிறேன். 2000 சரி. ஆமா உங்க காசுல வாங்குறேன். ஆமா உங்களுக்கு தான் சொந்தம். கண்டிப்பா அப்படிதானே? செல்போன் என்ன விலை? செல்போன் ஒரு 85000. 85000 செல்போன் உங்க காசுல வாங்கியாச்சு, உங்களுக்கு தான் சொந்தம். அத்தடி கண்ணு வச்சிராதீங்கக்கா. வைக்க மாட்டேன். வாட்ச் என்ன விலை? வாட்சா? அது ஒரு 2000 இருக்கும். 2000 வாட்ச் உங்க காசுல வாங்கியாச்சு, உங்களுக்கு தான் சொந்தம். ஆமா வேணா என்ன விலை? என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? 10 ரூபாய் வேணா உங்க காசுல வாங்குறது உங்களுக்கு தான் சொந்தம். ஆமா எனக்கு தான் சொந்தம். இதே மாதிரி இன்னைக்குள்ள பெண்கள்லாம் 50 பவுன் நகையும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொடுத்து புருஷனை விலைக்கு வாங்கி வச்சிருக்கோம். நாங்க ஆட்டினா ஆட்டனா அரைனா அரைக்கணும் தவன்னா தவைக்கணும் வாண்ணா வரணும் சொல்லட்டுமா? பொண்டாட்டி கிட்ட வரதட்சணை வாங்குற ஆண்கள் பிச்சை அப்படின்னா, பொண்டாட்டி கிட்ட வரதட்சணை வாங்குற ஆண்கள் மனசு பிச்சைன்னா, மாப்பிள்ளை வீடு நல்ல டாக்டரா இருக்கணும், வக்கீலா இருக்கணும், இன்ஜினியரா இருக்கணும், கார் வைக்கணும், பங்களா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொண்ணுங்க மனசு எச்சதாங்க. கரெக்டா? சரி நான் கேக்குறேன், உனகிட்டதான் கார் இருக்கு, பங்களா இருக்கு, வேலை பாக்குற, ஏன் ஒரு பொண்ணு கிட்ட வரதட்சணை வாங்காம நீ நகை போட்டு கட்டிட்டு போக வேண்டியதானே? சாக்கத்துக்கிட்டு உங்ககிட்ட
பவுன் இருக்கா 100 பவுன் இருக்கா தோப்பு தருவீங்களா கார் தருவீங்களா எதுக்கு பிச்சை எடுக்கறீங்கன்னு கேக்குறேன் இதுக்கு நிஜமாவே பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கலாம்